So hi guys, welcome back to Varala Pasan Gaming Channel. So in the video enna paapom enna paakapona namu vandu konjam thonda kettichi so adha kandukadinga. So enna pathina pet load appdi solittu oru event vandirchi. So andha vandirukum ungalku vandirukum na vandu oru 45 minutes munadi ulla vitten. So ipo adhu nammalku matter kediyadhu. So nariya perukku idu velada theriyama irukum. Enna bro idhu load onraanga enna suttudhu onume puriyala bro appdi solittirupinga. So ungalkana video dhaan idhu. Oru sila perukku yerkena purinjirukku bro. Idhella naangala yerkena chinna vishayala alandadhaan bro appdi irupinga. Oru sila perukku priyama irukum. So priyada ungalkana event dhaan idhu. Okay va. So nama ante video போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த மேட்ச் விளையாடுவாங்க. ஒன்று வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு மிச்சம் 3 பேர் வந்துட்டு ஆப்பனண்டாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாட்டியாக வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டை சுத்திரமாக இருக்கும். யாருக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன் அந்த ஆலாக் மூஞ்சி மேலே ஒன்று சுற்றுது இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி எல்லா மூஞ்சி மேலேயும் ஒரு வாட்டி சுத்தம். ஸோ அப்படி சுற்ற போது அவங்க வந்துட்டு இப்போ டைஸை ரோல் பண்ண வேண்டிய சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்து ரெட் கலர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் மூஞ்சி மேலே இப்படி சுத்தம். ஸோ அடுத்து பச்சை கலர், பச்சை கலர்ன்றது நம்ம தான் ஓகேவா. ஸோ அது நம்ம மேலே கட்டும். எப்பவுமே நம்மளுக்கு பச்சை தான் தருவானுங்கன்ட்டு இல்லை, ஒரு சில வாட்டி நம்மளுக்கு மாற்றி கொடுப்பானுங்க. நம்ம சைடு எது இருக்கோ ஸோ அது நம்மளுக்கு நம்ம தான் அது விளையாடுறோம்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ அது இப்போ நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருச்சுன்னா ஃபயர் பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபயர் பட்டனை வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அமுக்கி விட்டிங்கன்னா உங்கள் டைஸ் ரோல் ஆயிரும். டைஸ் ரோல் ஆனால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கேரக்டர் மூவ் பண்ணணும். உங்களுடைய பெட்டு ஏதாச்சும் ஒரு பெட்டை மூவ் பண்ணணும் ஓகேவா. அது எந்த பெட்டை மூவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து 4 பெட்டு கொடுத்துருவாங்க. அந்த 4 பெட்டில் எந்த பெட்டு அந்த 4 இல்லை 3 பெட்டு தரானுங்க கேட்குறேன். இல்லை 4 பெட்டு தரானுங்க ஆமாம். ஸோ அந்த 4 அந்த 4 பெட்டில் எந்த பெட்டு மூவ் பண்ணணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து டைஸை ரோல் பண்ணுறோம். ஒரு 6 விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு எந்த பெட்டானாலும் மூவ் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம சுற்றிட்டு இருக்க போது நம்மளுக்கு டைஸ் இருந்தால் நம்ம பெட்டு மூவ் பண்ணோம். அடுத்தவன் சுற்றிட்டு அடுத்தவனுக்கு டைஸ் உள்ள போது நம்ம பெட்டை மூவ் பண்ண முடியாது ஓகேவா. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுக்கெல்லாம் போய் வீடியோ போட்டியாடான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது நிறைய பேர் புரியாமல் இருப்பீங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு விழாவடியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவில் இல்லை. இதுக்கு மேலே வளவலன்னு இழுக்கவும் எனக்கு மனசில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது விளையாண்டு முடிச்சோன்னே இதுக்கு எதுக்குறா இது விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காண்டில் இருப்பீங்க. அப்போ ஏகப்பட்ட ஈவெண்ட் இருக்குது நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம தேவையாக போப்பி அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டு வேணும், இந்த மோட் வந்துட்டு விளையாண்டுட்டு போகுது நம்மளை வந்துட்டு MP40 பர்மனெண்ட்டு தரானுங்க ஓகேவா. அது அது வந்துட்டு ரொம்ப வருத்தான விஷயம் சொல்லலாம். ஆனால் கன் ஸ்கின்லாம் பர்மனெண்ட்டாக தரது வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ MP40 பர்மனெண்ட்டாக தரானுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கன் கிரேட்ஸ் தரானுங்க. கன் கிரேட்ஸ்லாம் சின்ன ப்ரோ பண்ணுறதா இல்லை, பர்மனெண்ட் உள்ளாது அப்படின்னு நீங்கள் டிமோட்டிவேட்டாக இருக்கீங்களா. நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்கேன். அந்த வீடியோ என்ன பாருங்கள். ஸோ அது நம்மளுக்கு கான்செப்ட் இல்லை. MP40லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறாங்க கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிச்சு வெளியே போகுது எல்லாருக்கும் ஒரு MP40 கிரேட்ஸ் இல்லை டைமிங்கு வித் அந்த கன் கிரேட்ஸ் தருவாங்க நினைக்கிறேன். திரும்பி பார்த்தா அந்த MP40 பர்மனெண்ட் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மேட்ச்சில். ஓகேவா சிம்பிள். இப்படி தான் நம்ம வந்துட்டு MP40 கிடைக்க போகுது. ஸோ வந்துட்டு எப்போ தருவானுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் தந்துடலாம், ஒரு சில பேருக்கு தராமலே கூட போயிடுவானுங்க. ஏன்னா ஹங்கர் யூஎம்பிலாம் அப்படிதான் தராமலே போயிட்டானுங்க. நிறைய பேர் விளாண்டு கிடைக்காம போச்சு. எனக்குலாம் ரெண்டாவது மெசேஜ் தந்துட்டானுங்க. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல இப்படி தான் விட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி தரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைம் ஓடுது இல்லையா. ஸோ இந்த ஈவெண்ட் எனக்கு சுத்தம் பிடிக்காது என்னன்னா அந்த டைம் தாங்க. ஸோ இவனுங்க 5 seconds கொடுக்குறானுங்க. அந்த 5 seconds நம்ம ரோல் பண்ணிட்டு 10 seconds கேரக்டர் அந்த பெட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அது செலக்ட் பண்ணலன்னா உங்களுடைய சான்ஸ் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு இது வந்துட்டு சம விருப்பான விஷயமா இருக்கு. அதுலேயும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம 6 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக ஒரு பெட்டை செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு அதாவது 6 வந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி ஸ்பின் பண்ணலாம், உங்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். அந்த 2nd வாட்டி சான்ஸ் தரப்போ ரொம்ப சீக்கிரமாக மாற்றிடுறானுங்க. அதை நம்மளால் செலக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதெல்லாம் பார்த்து சூதானமாக விளாடுங்க. ஒரு 4-5 மேட்ச் விளாடுங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 10-15 மேட்ச் விளாண்டா தான் இந்த MP40 பர்மனெண்ட் கொடுப்போம் ஓகேவா. ஸோ அதுக்காக விளாடுங்க, சும்மா அமுக்கி விடுங்க. இதை புயா கிடச்சா என்ன, புயா கிடைக்கல என்ன, எல்லாருமே மொத்தமாக புயா தான் கொடுக்குறானுங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்படி விளாண்டதா இப்படி விளாண்டதா அப்படிலாம் இல்லை. எது பொதுவாக ஒரு புயான்னு கொடுத்துட்றானுங்க, நீ முடிச்சிட்டே முடிக்கலையான்றதான் மேட்ரி. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இதில் வந்துட்டு MP40 எப்போ தருவான் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல. ஸோ எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் ஒரு 2-3 மேட்ச் போட்டு பார்த்தேன், சுத்தமாக கிடைக்கல. ஸோ உங்கள் யாருக்காச்சும் கிடச்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மேட்ச்சில் கிடச்சியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணீங்க, என்ன எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ட்ரா ஈவெண்ட் வந்து இன்னும் வரல. ஸோ கண்டிப்பாக நீ வந்துடும். ஸோ ஒரு 11 பக்கம் இல்லை ஒரு 10:30 இப்போ கூட ஓப்பன் ஆயிருக்கலாம். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ கூட ஓப்பன் ஆயிருக்கலாம் சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி வந்துடும், அது கன்ஃபார்ம் தான். ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு MP40 கிடச்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.